ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டாலர் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி தான் வந்து இந்த வீடியோவும் இருக்குது. மானிட்டேஷன், உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எவ்வளோ ரூபா தராங்க, நமக்கு மட்டும்தான் அந்த இது தராங்களா அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஆர்வம் இருக்கும். ஆனால் வந்து கேட்டாங்கன்னா வந்து இந்த யார்கிட்டையும் கேட்டால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாவை இப்போ 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேர் இப்போ இவங்களுக்கு தான் எவ்வளவு தராங்க. அதே மாதிரி மானிட்டைசன் ஆகாத சேனல் அவங்களுக்கும் வந்து நினச்சிப்பாங்க, நம்ம சேனலில் வந்து மானிட்டைசன் ஆயிடுச்சுன்னா பணம் வந்து கொட்டும், அவங்களே வந்து நினச்சிருப்பாங்க. நிறைய பேர் நான் கூட அப்படி தான் நினச்சேன். 1,000 பேர் பார்த்தா $1 தருவாங்க, $2 தருவாங்க, அப்போ இந்த சேனலில் வந்து லட்சக்கணக்கான வருமானம் வரும், 1,000,000 வருமானம் வரும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு நீங்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பணத்தில் அந்தமான் டிகிரி எடுத்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு செராடி காசை சீரியல் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நான் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 16,735 பேர் வந்து பார்த்துருக்காங்க. இந்த 16,735 பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 735 பேர் இருக்குது. இப்போ அன்னைக்கு தான் வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வியூவர்ஸ் பார்க்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலர் வந்து கூடிக்கிட்டே வந்து போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து போய் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபா இப்போ எவ்வளவோ அத்தருக்கு கூட்டிக்கிட்டே போவாங்க. அந்த அதனால் வந்து இவருக்கு எத்தனை வைக்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 7 கொடுத்துருந்தாங்க, அதாவது 1,000 விவர்ஸுக்கு 7 கொடுத்துருந்தாங்க, 0.7 கொடுத்தாங்க, அப்புறம் 0.8 கொடுத்தாங்க, 9 கொடுத்தாங்க, இப்போ இந்த வீடியோக்கு வந்து 0.10 வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து வருது, கிட்டத்தட்ட 1.5 டாலருக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், 1.60 கிட்ட வந்து பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வியூவர்ஸ் கூட கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலர் வந்து கூடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிமிஷம் வந்து என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். இது ஒரு லாங் வீடியோவே வந்து போட்டிருக்கேன், இது வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து கிடையாது. அதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைசாவில் தான் கொடுப்பாங்க. நான்லாம் வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் பார்ப்பாங்க, 10 பேர் பார்ப்பாங்க, 20 பேர் பார்ப்பாங்க, மிஞ்சி போனால் வந்து 50 பேருக்கு மேலே வந்து போகவே போகாது. அப்போ வந்து நிறைய சேனல்கள்லாம் வந்து பார்ப்பேன். அடையங்கப்பா 1,000 பேர் பார்த்துருக்காங்க, 10,000 பேர் பார்த்துக்காங்க, இதெல்லாம் நமக்கெல்லாம் எப்போ வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 பைசா 2 பைசா வரும். கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 1 பைசா 5 பைசாவில் தான் வரும். இந்த பைசாவுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் நான் வெறுத்தே போயிட்டேன்னு சொல்லலாம். இப்படி வந்து 5 பைசா 10 பைசா கொடுத்து எந்த காலத்தில் $100 ஆப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு தெரியல. 1-2 தடவை சீரியல் போட்டேன், அவ்வளோவா அந்த வியூவர்ஸ் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 கிட்ட தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தது. அப்போ நான் என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆனவுடனே நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆனவுடனே வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து அதை பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பணம் வந்து கிடைக்கும். இப்போ என்னோடய 2வது சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி 2x மடங்கு பார்ப்பாங்க. இதில் 5,000 பேர் பார்த்தா அதில் வெறும் 18,000 சப்ஸ்கிரைபர் தான். இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 5,000 பார்த்த வீடியோவோ அதில் 10,000 பேர் பார்ப்பாங்க. அப்போ அப்படிங்கும் போது என்னை பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய வியூஸ் இருந்தால் மட்டும்தான் நிறைய பணம் வந்து கிடைக்கும். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் வந்து மானிட்டைசன் ஆனாலும் சரி உங்களுக்கு நிறைய வந்து தேவை வந்து உங்கள் வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பணம் கிடைக்கும். மானிட்டைசன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்துருமா கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு வீடியோ வந்து பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பணம் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து இப்போ யாருமே பார்க்கலை அப்படின்னா சேனல் மானிட்டைஸ் ஆகி கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த யூஸும் வந்து கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கிடைக்கணும். சப்ஸ்கிரைபர் கிடைச்சா கூட எல்லோரும் பார்ப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எத்தனோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 150,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் இந்த அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1,000 பேர் 2,000 பேர் வந்து பார்த்துருப்பாங்க. நமக்கே வந்து ஆச்சரியம் இருக்கும். 100,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணத்தில் வெறும் 1,000 2,000 வருது. அதே மாதிரி ஒரு 250 350 சப்ஸ்கிரைப் வச்சுருப்பாங்க, அது 1,00,000 2,00,000 பார்த்துருக்காங்க. அது அதனால் வந்து சப்ஸ்கிரைபருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம போடுற வீடியோவும் நிறைய பேர் வந்து பார்க்கணும்.
அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பணம் வரும். அதனால் முதல்ல உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வந்து நீங்கள் போடுங்க, நிறைய பேர் வந்து கவர்ந்து இருக்கு. இப்போ என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக வந்து ஒரு கடுமையான ஒரு உழைப்பு நான் உழைச்சிருக்கேன். 2 வருஷம் ஆகி இப்போ தான் வந்து பிக்கப் ஆகிருக்கு பாருங்கள். 2 வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து அதிகமாக பார்க்குறாங்க. 2 வருஷம் நான் வந்து ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் வந்து கிடைப்பாங்க. அப்போ வந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். 10 வீடியோ போட்டால் 1000, ஆனால் இன்றைக்கி 2 வீடியோ போட்டோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10000 பேர் வந்து எனக்கு அதே வந்து கிடச்சிது. 10 வீடியோ போட்டு 10000 பேர் அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். இப்போ 2 வீடியோலேயே 10000 பேர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் போல 1.6 பாருங்கள், 66 வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கிட்டத்தட்ட 10 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு நல்ல ரேட்டுன்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து போக போக கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.